ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நாம் ஒரு ஹை குவாலிட்டி உள்ள ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக வச்சோம் அப்படின்னா, அடுத்து அந்த வீடியோ ஸ்டேட்டஸில் அப்லோட் ஆன பிறகு அதோடய வீடியோ குவாலிட்டி எல்லாமே கம்மியாகி ஒரு நார்மல் வீடியோவை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஸ்டேட்டஸை வந்து காமிக்கும். இந்த மாதிரி வீடியோட குவாலிட்டி வந்து ஏன் வாட்ஸ்அப்பில் கம்மியாகுது, அது மட்டும் இல்லாமல் வீடியோட குவாலிட்டியை வந்து கம்மியாகாமல் நாம் எப்படி வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரையும் பாருங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோவை ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணும்போதும் சரி, இல்லை தனியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போதும் சரி, அதோடய குவாலிட்டி வந்து ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வாட்ஸ்அப்பில் ஒரு அல்காரிதம் ஒன்று இருக்குது. அதாவது நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வாட்ஸ்அப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை கம்மியான ஒரு ஃபைல் சைஸுக்கு கம்ப்ரஸ் பண்ணிடும். அடுத்து அந்த கம்ப்ரஸான கம்மியான சைஸ் உள்ள வீடியோ தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அப்லோட் ஆகும். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வாட்ஸ்அப்பில் என்ன ஒரு ஹை குவாலிட்டி உள்ள ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணாலும், அந்த வீடியோ கம்மியான ஒரு ஃபைல் சைஸுக்கு கம்ப்ரஸ் ஆகும்போது அதோட குவாலிட்டியும் சேர்ந்து நமக்கு வந்து கம்மியாயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம அப்லோட் பண்ணுறக்கூடிய வீடியோஸோட குவாலிட்டி வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நாம இந்த வீடியோ குவாலிட்டியெல்லாம் கம்மியாகாமல் எப்படி வந்து ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கைஸ், இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நாம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ரஸ் ஆகும். அதனால் நாமளே அந்த வீடியோவை கம்மியான ஒரு ஃபைல் சைஸுக்கு அதே நேரத்தில் குவாலிட்டி குறையாமல் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த வீடியோவை ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் அந்த வீடியோ கம்ப்ரஸ் பண்ணாலும் அதோடய குவாலிட்டி வந்து நமக்கு வந்து மாறாமல் இருக்கும். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஒரு சில வீடியோ கம்ப்ரஸர் ஆப்ஸை யூஸ் பண்ணி நாம் நம்மளுடைய வீடியோவை கம்மியான ஒரு ஃபைல் சைஸுக்கு அதே நேரத்தில் வீடியோ குவாலிட்டி குறையாமல் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இந்த வீடியோ கம்ப்ரஸர் பாண்டா இந்த ஆப் வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் உங்களுக்கு தேவை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுடைய கேலரியில் உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து காமிக்கும். இதில் எந்த வீடியோவை நம்ம வாட்ஸ்அப்பில் குவாலிட்டி குறையாமல் வைக்கணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும். இதில் நிறைய ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் கொடுக்க வேண்டியது இந்த ஃபிட் டு இமெயில் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய வீடியோ வந்து குவாலிட்டி கம்மியாகாமல் இருக்க ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய வீடியோ கம்மியான ஒரு ஃபைல் சைஸுக்கு அதே நேரத்தில் வீடியோ குவாலிட்டியும் குறையாமல் கம்ப்ரஸ் ஆகிடும். அடுத்து இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த கம்ப்ரஸ் ஆன வீடியோ உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அடுத்து அந்த கம்ப்ரஸ் ஆன வீடியோவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக வச்சிங்க அப்படின்னா, அந்த வீடியோ குவாலிட்டி வந்து நமக்கு வந்து குறையாமல் வந்து அப்லோட் ஆகும். இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா, வீடியோட குவாலிட்டி வந்து குறையாமல் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கைஸ், இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ ட்ரெண்டிங்காக உள்ளது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ தான். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதற்கும் வந்து வீடியோ குவாலிட்டி குறையாமல் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ண இந்த ரெசல்யூஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த 480x1040 இந்த ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ண மட்டும் இந்த ஒரு ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து குறையாமல் வந்து அப்லோட் ஆகும். இப்போது வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து வீடியோட குவாலிட்டி குறையாமல் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.